நான் கவனிடாக்கண்ணா, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 31 உறுப்புகள் உள்ளன. எத்தனை உறுப்புகள் உள்ளன? 31 உறுப்புகள். இப்ப என் ஈக்குவல் டு 31. அதன் 16வது உறுப்பு எம். எத்தனாவது உறுப்பு? 16வது உறுப்பு. அப்ப டி 16 ஈக்குவல் டு எம். எனில் அந்த கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள எல்லா உறுப்புகளின் கூடுதல், எல்லா உறுப்புகளின் கூடுதல்னா என்னது? எஸ் 13 கேக்குறாங்க. ஆக்சுவலா எஸ் என். ஆனா இந்த எண் இருக்கிற இடம் என்னவா மாறுது? 31. எஸ் 31 கேக்குறாங்க. ஏன்னா எத்தனை உறுப்புகள்? 31 உறுப்புகள்ன்றாங்க. ஆக்சுவலா என்னது? எஸ் என். ஆனா இந்த எண் இருக்கிற இடம் என்னவா மாறுது? 31 மாறுது. புரியுது அடிக்கண்ணு? இப்ப எப்படி செய்யலாம்? இங்க டி 16, டி என் என்ன அடிக்கணும்? ஏ பிளஸ் என் மைனஸ் 1 இன்டு டி. ஏ பிளஸ் என் மைனஸ் 1 இன்டு டி. ஆக்சுவலா டக்குன்னு எழுத முடியும், இருந்தாலும் கொஞ்சம் மெல்ல மலரும் மாணவர்களுக்காக. என்ன எழுதணும்? ஏ பிளஸ் என் மைனஸ் 1. என் இருக்க இடத்துல என்ன போட்டிருக்கீங்க? 16. அப்ப 16 கழித்தல் 1 பெருக்கல் டி. அப்ப டி 16 ஈக்குவல் டு ஏ பிளஸ் 16 கழித்தல் 1 15. 15 டி. அப்ப டி 16ன்றத நீ எதால வந்து பிரதியிடலாம்? ஏ பிளஸ் 15 டியால பிரதியிடலாம். ஏ பிளஸ் 15 டி ஈக்குவல் டு எம். ரைட்டா? ஏ பிளஸ் 15 டி ஈக்குவல் டு எம். இதெல்லாம் தேவையே கிடையாது. டி 16ன்னு எழுதுறதுக்கு பதிலாக எடுத்த உடனேயே இதை எழுத முடியும். புரியுதா? முயற்சி செய்யற குழந்தைங்க. அடுத்தது SN ஈக்குவல் டு, புரியுதா? என எல்லா உறுப்புகளின் கூடுதல் தான் கேட்கிறாங்க. N by 2 into 2A plus N minus 1 into D. இங்கிலீஷ்ல சொன்னா ஒண்ணும் தப்பு இல்லடிக்கன்னு, அது ஈஸியும் கூட. SN ஈக்குவல் டு N by 2 into 2A plus N minus 1 into D. மிஸ் இது ஞாபகத்துல வரல மிஸ். அப்படின்னாலும் நல்லா கவனி, SN ஈக்குவல் டு N by 2 into ஏ பிளஸ் எல். இந்த ஃபார்முலா எல்லா குழந்தையாலையும் ஞாபகம் வைக்க முடியும். அப்ப SN ஈக்குவல் டு N by 2 into ஏ பிளஸ் என்ன்றது? என்னது? Nth term. Lன்றது Nth term, இறுதி உறுப்பு, என்னாவது உறுப்புன்றது. அப்ப என்னாவது உறுப்பு நமக்கு தெரியும் தானே? இங்க ஏ பிளஸ் என் மைனஸ் 1 இன்டு டி. அப்ப N by 2 into ஏ பிளஸ் ஏ என்ன அடிக்கணும்? 2A. அப்ப 2A பிளஸ் என் மைனஸ் 1 இன்டு டி. இப்ப தெரியல அப்படின்னா கூட இந்த சூத்திரத்தை வச்சு, ஃபார்முலாவை வச்சு நீ இதை கொண்டு வந்துடலாமா? கொண்டு வர முடியாதா? ஏன்னா ஏற்கனவே இந்த சூத்திரம் தெரியும் உனக்கு. அப்ப இதன் கொண்டு வந்துடலாமா? அதனால நான் தான் சொல்றேன்ல, நெகட்டிவ் அஸ்பெக்ட் வேணாம். அந்த ஃபார்முலா மிஸ் இது மனசுல நிக்காது, மறந்துடும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்க முடியும். ஏன்னா முதல் உறுப்பு கூட்டல் இறுதி உறுப்பு. அந்த இறுதி உறுப்புன்றது ஒண்ணும் கிடையாது. என்ன அது? என்னாவது உறுப்பு தான். அதை வச்சு இந்த ஃபார்முலா கொண்டு வந்துடலாம். இப்ப புரிஞ்சுதா டாக்கண்ணா? இப்ப இந்த இடத்துல என் இருக்க இடத்துல என்ன போடுறோம்னா 31. அப்ப என் இங்கேயும் என்ன வரணும்? 31/2. ரைட்டா? அடுத்தது 2A பிளஸ் என் மைனஸ் 1 அப்படின்னா என்ன அடிக்கணும் அர்த்தம்? 31 மைனஸ் 1, அதாவது 30 டக்குன்னு சொல்லிட்டேன். இன்டு டி. இவ்வளவு பெரிய ஸ்டெப் தேவையில்லை, நான் திரும்ப சொல்றேன். மெல்ல மலரும் மாணவர்களுக்காக. அப்ப எஸ் 31 ஈக்குவல் டு 31/2. என்னது? 2A பிளஸ் 31 கழித்தல் 1 என்னது? 30 டி. இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா 31/2, 2A 30. இது ரெண்டுல என்ன பொதுவா இருக்குது? ரெண்டு பொதுவா இருக்குதா? அப்ப ரெண்ட வெளியில எடுத்துடலாமா? எடுத்துட்டா இங்க என்ன வரும்? இங்க என்ன போட்டுருணும்? பெருக்கல். புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? ஏன்னா இங்க 32/2 ஏற்கனவே இருக்குது, இந்த ரெண்ட வெளியில எடுக்கிறோம். இல்ல அப்படின்னா பிராக்கெட் போடுங்க. ரைட்டா? அப்ப ஏ பிளஸ் 2/15/30 வரும். 15 டி. இப்ப இந்த 2 என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். இந்த 2 என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். அப்ப இங்க என்ன வரும்? 31/15 டி. என்ன? ஏ பிளஸ் 15 டி. இந்த ஏ பிளஸ் 15 டி என்னன்னு பாத்துருக்கீங்க நீங்க? இங்க
எம் அப்படின்னு பாத்துருக்கிறீங்களா? அப்ப என்ன எழுதிக்கலாம் இங்க நம்ம, ஒரு நிமிஷம், என்னன்னு எழுதிக்கலாம் நம்ம, 31 இது என்னது எம். அப்ப என்னடா கண்ண ஆன்சர், இதுதான் ஆன்சர், 31 எம் இதுதான். இவ்வளவு செய்யணுமா? நான் தான் சொல்றேன் இப்ப கணக்கை படிக்கிறேன், படிச்ச உடனே நான் என்ன எழுதுறேன்னா 16வது உறுப்பு நடிக்கணுங்க. இங்க பாருங்க, இப்ப இதை எப்படி செய்யுங்க பாருங்க, இது ஈக்குவல் டு 31 எம். இந்த இடம் வந்து எம்மால பிரதியிடப்படுது, சப்ஸ்டியூட் பண்றோம், இந்த ஏ பிளஸ் 15 டியை எம்னு போட்டோம். இப்ப இது எப்படி மிஸ் கொஞ்சம் டக்குன்னு செய்யறது, என்னடா நான் கொடுத்துருக்காங்க 31 உறுப்புகள், அப்ப என் 31, இந்த டி 16 என் ஈக்குவல் டு பாருங்க வேற கலர்ல செய்யிட்டாடாக்கண்ணா. கொஞ்சம் குயிக்காவும் செய்ய கத்துக்கணும், என் ஈக்குவல் டு 31, அதனால இதெல்லாம் மனசுக்குள்ளேயே இருக்கட்டும். டி 16ன்ட்ட அப்ப ஏ பிளஸ் 15 டி ஈக்குவல் டு எம். அடுத்து என்ன கேட்கறாங்க, கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள எல்லா உறுப்புகளினுடைய கூடுதல், அதனால் டக்குன்னு எழுதிடுவேன் நான் 31, ஏன்னா ஃபார்முலா தெரியும் எனக்கு, அதனால 2 ஏ பிளஸ் என்ன இங்க எழுதிடுவேன் 30 டி. அப்ப என்னது எஸ் 31 ஈக்குவல் டு, இங்க ரெண்ட வெளியில எடுத்துட்டேன்னா பெருக்கல் 2, இப்ப ஏ பிளஸ் 15 டி, அப்ப இந்த 2 கேன்சல் ஆயிடும். அப்ப 31 ஏ பிளஸ் 15 டின்றது என்னது எம் வந்துருச்சா, அவ்வளவுதான் ஸ்டெப்பே, நாலே ஸ்டெப். எவ்வளோ சொல்லி கொடுத்துருக்கேன் பாரு நான், ஏன்னா நானும் சொல்றேன்ல, முடியலன்னு ஒரு குழந்தை வந்து தடுமாறக்கூடாது, நீங்க நெகட்டிவா நினைக்காத, ஆனா கத்துக்கும் போது இப்படி எல்லாத்தையும் கத்துக்கும். ஏன்னா இப்ப இந்த இந்த சமயத்துல வந்து நீங்க வீட்டுல வேற இருக்கிறீங்க, நிறைய பேசிக் தெரியாம இருந்திருப்பீங்க, அதனால இந்த பேசிக் கான்செப்ட் எல்லாம் நீ என்ன பண்ண, கொஞ்சம் ரீகால் பண்ணி மொதோதரவ ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி கொஞ்சம் வேகமா செய்ய கத்துக்கும். இப்ப என்ன அதப்ப 31 எம் தான் ஆன்சர். புரியுதாடா கண்ணா, புரியுதா புரியலையா?